லேவியராகமம் அதிகாரம் பதினொன்று கர்த்தர் மோசையையும் ஆரோனையும் நோக்கி நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் பூமியிலிருக்கிற சகல மிருகங்களிலும் நீங்கள் புசிக்கத்தக்க ஜீவ ஜந்துக்கள் யாதெனில் மிருகங்களில் விரிகுளம் கொள்ளதாயிருந்தே குழம்புகள் இரண்டாக பிரிந்திருக்கிறதும் அசை போடுகிறதுமானவைகளையெல்லாம் நீங்கள் புசிக்கலாம் ஆனாலும் அசை போடுகிறதும் விரிகுளம் மாணவிகளில் ஒட்டகமானது அசை போடுகிறதாயிருந்தாலும் அதற்கு விரிகுழம்பில்லாதபடியால் அது உங்களுக்கு அசுத்தமாயிருக்கும் குழிமுசலானது அசை போடுகிறதாயிருந்தாலும் அதற்கு விரிகுழம்பில்லை அது உங்களுக்கு அசுத்தமாயிருக்கும் முயலானது அசை போடுகிறதாயிருந்தும் அதற்கு விரிகுழம்பில்லே அது உங்களுக்கு அசுத்தமாயிருக்கும் பன்றியின் குழம்பு விரிகுளம்பும் இரண்டாக பிரிந்ததுமாயிருந்தும் அது அசை போடாது அது உங்களுக்கு அசுத்தமாயிருக்கும் இவைகளின் மாம்சத்தை புசிக்கவும் இவைகளின் உடல்களை தொடவும் வேண்டாம் இவைகள் உங்களுக்கு தீட்டாயிருக்க கடவுது ஜலத்தில் இருக்கிறவைகளில் நீங்கள் புசிக்கத்தக்கது யாதெனில் கடல்களும் ஆறுகளும் ஆகிய தண்ணீர்களிலே சிறகம் செதிலும் உள்ளவைகளையெல்லாம் நீங்கள் புசிக்கலாம் ஆனாலும் கடல்களும் ஆறுகளும் ஆகிய தண்ணீர்களில் நீந்துகிறதும் வாழ்கிறதுமான பிராணிகளில் சிறகம் செதிலம் இல்லாதவைகள் யாவும் உங்களுக்கு அரவறுப்பாயிருப்பதாக அவைகள் உங்களுக்கு அரவறுப்பாயிருக்க கலவது அவைகளின் மாம்சத்தை புசியாதிருந்து அவைகளின் உடல்களை அரவறுப்பீர்களாக தண்ணீர்களிலே சிறகும் செதிலும் இல்லாத யாவும் உங்களுக்கு அருவறுப்பாயிருக்க கனவு பறவைகளில் நீங்கள் குசியாமல் அருவறுக்க வேண்டியவைகள் யாதெனில் கழுகும் கருடனும் கடலுராஞ்சியும் பருந்தும் சகலவித வல்லூரும் சகலவித காகங்களும் தீக்குருவியும் கூகையும் செம்புகமும் சகலவித டெகையும் ஆந்தையும் நீர்காகமும் கோட்டானும் நாரையும் கூழக்கடாவும் குருகும் கொக்கும் சகலவித ராஜாலியும் கொத்தியும் வவாலம் ஆகிய இவைகளே பறக்கிறவைகளில் நாலு காலால் நடமாடுகிற ஊரும் பிராணிகள் யாவும் உங்களுக்கு அரவறுப்பாயிருப்பதாக ஆகிலும் பறக்கிறவைகளில் நாலு காலால் நடமாடுகிற யாவிலும் நீங்கள் புசிக்கத்தக்கது யாதெனில் தரையிலே தத்திகிறதற்கு கால்களுக்கு மேல் தொடைகள் உண்டாயிருக்கிறவைகளிலே வெட்டிக்கிளி ஜாதியாயிருக்கிறதையும் சோலையாம் என்னும் கிளி ஜாதியாயிருக்கிறதையும் அர்கோல் என்னும் கிளிஜாதியாயிருக்கிறதையும் ஆகாபு என்னும் கிளிஜாதியாயிருக்கிறதையும் நீங்கள் புசிக்கலாம் பறக்கிறவைகளில் நாலு காலால் நடமாடுகிற மற்ற யாவும் உங்களுக்கு அரவறுப்பாயிருப்பதாக அவைகளாலே தீட்டப்படுவீர்கள் அவைகளின் உடலைத் தொடுகிறவன் எவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டப்பட்டிருப்பான் அவைகளின் உடலை சுமந்தவன் எவனும் தன் வஸ்திரங்களை தோய்க்க கடவன் அவன் சாயங்காலம் மட்டும் தீட்டப்பட்டிருப்பான் விரிநனங்கள் உள்ளவைகளாயிருந்தும் இருபளவான குளம் இல்லாமலும் அசை போடாமலும் இருக்கிற மிருகங்கள் யாவும் உங்களுக்கு அசுத்தமாயிருப்பதாக அவைகளை தொடுகிறவன் எவனும் தீட்டுப்படுவான் நாலு காலால் நடக்கிற சகல ஜீவங்களிலும் தங்கள் உள்ளந்தால்களை ஊன்றி நடக்கிற யாவும் உங்களுக்கு அசுத்தமாயிருப்பதாக அவைகளின் உடலைத் தொடுகிறவன் எவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டப்பட்டிருப்பான் அவைகளின் உடலை சுமந்தவன் தன் வஸ்திரங்களைத் தோய்க்க கடவன் அவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் இவைகள் உங்களுக்கு தீட்டாயிருக்க கடவுது தரையில் ஊறுகிற பிராணிகளில் உங்களுக்கு அசுத்தமானவைகள் எவையெனில் பெருச்சாலியும் எலியும் சகலவிதமான ஆமையும் உடும்பும் அழுங்கும் ஓனானும் பல்லியும் பச்சோந்தியம் ஆகிய இவைகளே சகல ஊரும் பிராணிகளிலும் இவைகள் உங்களுக்கு தீட்டாயிருக்க கணவர் அவைகளில் செத்ததை தொடுகிறவன் எவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டப்பட்டிருப்பான் அவைகளில் செத்தது ஒன்று யாதொன்றின் மேல் விழுந்தால் அது தீட்டுப்பட்டிருக்கும் அது மரப்பாத்திரமானாலும் வஸ்திரமானாலும் தோலானாலும் பையானாலும் வேலை செய்கிறதற்கேற்ற ஆயுதமானாலும் சாயங்காலம் மட்டும் தீட்டாயிருக்கும் அது தண்ணீரில் போடப்பட வேண்டும் அப்பொழுது சுத்தமாகும் அவைகளில் ஒன்று மண்பாண்டத்துக்குள் விழுந்தால் அதற்குள் இருக்கிறவை யாவும் தீட்டப்பட்டிருக்கும் அதை உடைத்து போட வேண்டும் புசிக்கத்தக்க கத்தக்க போஜன் பதார்த்தத்தின் மேல் அந்த தண்ணீர் பட்டால் அது தீட்டாகும் குடிக்கத்தக்க எந்த பானமும் அப்படிப்பட்ட பாத்திரத்தினால் தீட்டுப்படும் அவைகளின் உடலில் யாதொன்று மேல் விழுதோ அதுவும் தீட்டுப்படும் அடுப்பானாலும் மண் தொட்டியானாலும் தகர்க்கப்படுவதாக அவைகள் தீட்டுப்பட்டிருக்கும் ஆகையால் அவைகள் உங்களுக்கு தீட்டாயிருக்கக் கடவுள் ஆனாலும் நீரூற்றும் மிகுந்த ஜலம் உண்டாகிய கிணறும் சுத்தமாயிருக்கும் அவைகளில் உள்ள உடலைத் தொடுகிறவனோ தீட்டுப்படுவான் மேற்சொல்லியவைகளின் உடலில் யாதொன்று விதைத்தானியத்தின் மேல் விழுந்தால் அது தீட்டுப்படாது அந்த உடலில் யாதொன்று தண்ணீர் வார்க்கப்பட்டிருக்கிற விதையின் மேல் விழுந்ததானால் அது உங்களுக்கு இருக்க கனவு உங்களுக்கு ஆகாரத்துக்கான ஒரு மிருகம் செத்தால் அதன் உடலைத் தொடுகிறவன் சாயங்காலம் மட்டும் தீட்டப்பட்டிருப்பான் அதன் மாம்சத்தை புசித்தவன் தன் வஸ்திரங்களைத் தோய்க்க கணவன் அவன் சாயங்காலம் மட்டும் தீட்டப்பட்டிருப்பான் அதன் உடலை எடுத்துப் போனவனும் தன் வஸ்திரங்களைத் தோய்க்க கணவன் அவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டப்பட்டிருப்பான் தரையில் ஊறுகிற பிராணிகளெல்லாம் உங்களுக்கு அரவருப்பாயிருக்க கனவு அவை புசிக்கப்படலாகாது தரையில் ஊறுகிற சதல பிராணிகளிலும் வயிற்றினால் நகரிகிறவைகளையும் நாலு காலால் நடமாடுகிறவைகளையும் அநேகங் கால்கள் உள்ளவைகளையும் குசியாதிருப்பீர்களாக அவைகள் அருவறுப்பானவைகள் ஊறுகிற எந்த பிராணிகளிலும் உங்களை அருவறுப்பாக்கிக் கொள்ளாமலும் அவைகளால் தீட்டுப்படாமலும் இருப்பீர்களாக அவைகளாலே நீங்கள் தீட்டுப்படுவீர்கள் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் பரிசுத்தர் ஆகையால் தரையில் ஊறுகிற எந்த பிராணிகளிலும் உங்களை தீட்டுப்படுத்தாமல் உங்களை பரிசுத்தமாக்கிக் கொண்டு பரிசுத்தராயிருப்பீர்களாக நான் உங்கள் தேவனாயிருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணின கர்த்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருப்பீர்களாக சுத்தமானதற்கும் அசுத்தமானதற்கும் புசிக்கத்தக்க ஜந்துக்களுக்கும் புசிக்கத்தக்காத ஜந்துக்களுக்கும் வித்தியாசம் பண்ணும் பொருட்டு மிருகத்துக்கும் பறவைகளுக்கும் தண்ணீர்களில் நீந்துகிற சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் பூமியின் மேல் ஊறுகிற சகல பிராணிகளுக்கும் அடுத்த பிரமாணம் இதுவே என்று சொல்லுங்கள் என்றார்